சூப்பர் பா, எந்த படத்துல இந்த பையனை யூஸ் பண்ணலாம், எந்த சாங்ல இன்ட்ரோ யூஸ் பண்ணலாம் யோசிக்கிறார். சேனல் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தான். 5 கண்டஸ்டன்ட் டாப் 5 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இதில் டு ஃபினாலேவே பெற போகும் அந்த ஒரு நபர் யாருன்றதுக்கான காம்படிஷன் ரவுண்ட் தான் இது நடக்குது. இந்த வாரம் சீஃப் கெஸ்டாக யார் வராங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி சார் தான். விஜயகாரன் படம் பார்ட் 2 எடுக்கும்போது பயங்கரமான விபத்துக்கு அப்புறம் அவர் வந்து சரியாகி இங்கே வந்திருக்காரு. அபிஜித் படம் போது சூப்பராக இருக்குது, இந்த பையனை எந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஜித்துக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அபிஜித் ரொம்ப ஷாக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பிரியா ஜெய்சன் பூஜா அவர்களை தான் வந்து ரொம்பவே புகழ்ந்து அண்ட் தென் அவங்கள வந்து கூப்பிட்றதா சொல்லியிருந்தாரு. அபிஜித்தை சொல்லலை அப்படின்ற வருத்தம் இருந்தது. பட் இந்த வாரம் விஜய் ஆண்டனி சார் இப்படி சொன்னதும் அவர் ரொம்பவே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அண்ட் தென் அருணா, உங்கள் வாய்ஸ் வேற லெவலில் இருக்குது, உங்களையும் என்னுடைய கம்போஷனில் நான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் அருணாவை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அருணா வந்து மனம் படைத்துன்னு அந்த சாமி பாட்டு பாடியிருந்தாங்க. அபிஜித் வந்து அந்த ராவணன் பாட்டிலேருந்து சந்திரனும் சூரியனும் அந்த பாட்டு பாடியிருந்தார். அண்ட் பூஜா ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, அதுக்கு அனுராதா மேமும் சேர்ந்து கூட ரொம்ப வைபாக பயங்கரமாக பாடிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா ஜெய்சன் பயங்கரமாக பாடியிருப்பாங்க. பட் அவங்க என்ன பாடினாங்க அப்படின்றது ப்ரொமோவில் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி பிரசன்னா என்ன பாடுறாருன்றது ப்ரொமோவில் ரிலீஸ் ஆகலை. இந்த மூணு பேர் மட்டும் ப்ரொமோவில் ரிலீஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் வீக்லாம் பூஜா வர்சஸ் அபிஜித்தில் பூஜா தான் ஜெயித்தாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா அபிஜித் எப்படியும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு இதில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அபிஜித் தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே பெறப்போகும் நபராக இருக்குமோ அப்படின்றது என்னோடய கெஸிங்காக இருக்குது. நீங்கள் யார் வாங்கியிருப்பாங்க அண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி என்ன சொல்றாங்கன்னா இந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தர் தான் டிக்கெட் டு ஃபினாலே வாங்க போறவங்க. ஆனா 5 பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சலிச்சது கிடையாது. இருந்தாலும் ஒருத்தருக்கு தானே அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாரம் பரபரப்பாக போகும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அண்ட் நீங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணாமல் தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.